வாழைக்காய் பொங்கலுக்குள்ள பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காயை வாங்கி அந்த தோலை சீவிட்டு அதை நாலாக நறுக்கி இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்கியிருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சோன்னா இந்த வாழைக்காயை போட்டு புளி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு மிளகாப்பொடி மஞ்சப்பொடியை போட்டு அவிய வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இப்போ இந்த வாழைக்காயை போட்டாச்சு. இப்போ வந்து புளி தண்ணி மஞ்சப்பொடி எல்லாம் போகும். உப்பையும் போட்டு மஞ்சப்பொடியும் போட்டு இந்த மிளகாப்பொடியும் போட்டு புளியும் ஊற்றிடணும். இப்போ வந்து எல்லாம் ஊற்றியாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு, புளி ஊற்றியாச்சு, மிளகாப்பொடியும் போட்டாச்சு. இது நல்லா அவிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து தண்ணியை இழுத்துட்டு தாளிக்க வேண்டியதான். வாழைக்காய் நல்லா அவிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இப்படி பண்ணி பார்த்தா தெரியும் அவிஞ்சிருச்சு. இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தண்ணி வடியட்டும், அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வைப்போம். சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காயட்டும். இந்த தாளிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு உள்ள பருப்புலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த போட்டாச்சு. கொஞ்சம் சவக்க ஊத்தி வரமாய் கிள்ளி போட்டுட்டு வாழைக்காயும் போட்டு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நல்லா புளியில் மிளகாப்பொடியில் எல்லாத்துலேயும் நல்லா சாந்து வெந்திருக்கு. அதை நம்ம இப்போ தாளிச்சிட்டோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.